ஜெய் சீதாராம் அடியன் பாரதிதாசன். இன்னைக்கு என்ன குட்டி கதை பார்க்க போறோம்னா, இது எங்கள் அப்பா சொன்ன கதை தான். ஏழை செட்டியார்னு ஒருத்தர் இருந்தாராம். அவருக்கு வந்து ஒரு பையன், அவர் பேர் தான் ஏழை செட்டியார். ஆனால் பணக்காரர், நிறைய வாணிபம் பண்ணி நிறைய சொத்தெல்லாம் நிறைய சேர்த்தார். எப்போதுமே பார்த்தீங்கன்னா ஒரு சொத்து சேர்றது பார்த்தீங்கன்னா சொத்து வரும்போது டக்கடக்கடக்கடக்கட்டு நாலா பக்கத்தும் வரும். எதை வரவில் வைக்கிறது எதை செலவில் வைக்கிறது தெரியாமல் கண்ணா பண்ணால் பணம் வரும். அது டைம் ஒரு குடும்பத்தில் ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் இருந்தோன்னா அந்த குடும்பத்தில் தசை நல்ல தசை வரும்போது பார்த்திங்கன்னா வரிசையாக அவங்களுக்கு நல்ல தசை வந்துக்கிட்டே இருக்கும். ஒருத்தர் குருதேசம் முடிஞ்சு அடுத்து சுக்கரதேசம், ஒருத்தர் சுக்கரதேசம் முடிஞ்சு புதன் தேசம், இது மாதிரி நல்ல தசையாக அவங்க வீட்டில் நடந்துகிட்டே இருக்கும். பார்த்தா அடுத்த ஒரு முப்பது வருஷம், அடுத்த ஒரு முப்பது வருஷம், அடுத்த ஒரு முப்பது வருஷம், ஒரு 60 வருஷத்தில் அவங்க பெரிய லெவலில் வந்துருப்போம். டக்கு 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 டக்குன்னு வேலை வந்துருப்போம். அடுத்தது அதேமாரி கெட்ட தசை வரும்போதும் பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் கெட்ட தசையும் அதேமாரி ஒன்றா வரிசையாக வரும். திடீர்னு பார்த்தா ஒருத்தர் ராகதசை, திடீர்னு பார்த்தா ஒருத்தர் ஏழரை சனி, இதுமாரி வரிசையாக தொடர்ந்து வரும். அட்டி மேலே அட்டி, இந்த அட்டி வாங்கி முடியறதுக்குள்ள அந்த அட்டி, அந்த வாட்டி வாங்கிறதுக்கு முடியல, இன்னொரு அட்டி எந்திரிக்க முடியாது. இங்கே பார்த்தா ஆஸ்பத்திரியில் கடற்கடைப்பாங்க, அதை முடிச்சுட்டு வந்து இறங்குறதுக்குள்ள இன்னொரு ஆள் ஆஸ்பத்திரியில் போய் கொடுத்துக்குவாங்க. இந்த மாதிரி மேலே மேலே அட்டி மேலே அட்டி வச்சு அவங்க நிம்மற விட மாட்டேங்க. இதெல்லாம் பருவநிலை மாற்றம் மாதிரி காலநிலை மாற்றத்தில் எல்லாம் நடந்துகிட்டு தான் இருக்கும். அதை எப்படி வரும்போது சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டோமோ அதேமாரி இதையும் சந்தோஷமாக ஏற்றுக்க முடியாது தான். இருந்தாலும் ஓட்டி தான் ஆகணும், வழி இல்லை. ஆனால் அதை புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம மனசு பக்குவப்படாது. அது யானைகள் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க பக்குவப்பட்டிருப்பாங்க. அந்த மாதிரி இந்த ஏழை செட்டியார் காலத்தில் பயங்கரமாக காசெல்லாம் கொடிக்க ஆரம்பிச்சிட்டு வரவு சொல்ல நம்ம கட்டுமே பண்ணுறாரு, வாணிபம்லாம் பயம் பண்ணுறாரு, எக்கச்சக்கமாக காசு சேர்த்து விற்று போனது இவனாலும் நிறைய சேர்த்துட்டார். சரி, ஆனால் கடுமையான உழைப்பாளி, உழைச்சி அடுத்தவங்க காசை அபகரிக்காமல் வேலை செய்கிற ஆளுகளுக்கு நல்லபடியாக கூலி கொடுத்து அந்த ஊரில் உள்ள எல்லாருக்கும் நல்லதெல்லாம் செஞ்சுருக்காரு. ரொம்ப நிறைய நல்லது செஞ்சுருக்காரு அந்த ஏழை செட்டியாருங்க. ரொம்ப நம்மள்கிட்ட பணம் இருக்குது, இந்த திமுரு ஆணவம் அகட்டு பகடு இதெல்லாம் இல்லாமல் நம்மள்கிட்ட வர்ற காசு நிறையா வந்திருக்கு. இதை வச்சுக்கிட்டு நம்மளும் சந்தோஷமாக இருந்து எப்படி அடுத்தவங்களையும் சந்தோஷமாக வச்சுக்கலாம், அடுத்தவங்களை துன்புறுத்தி வாழாமல் நல்லா நைஸாக பேசி வேலையை வாங்கிக்கிட்டு அவங்களுக்குள்ள ஊதியத்தை கொடுத்துட்டு அவங்களையும் சந்தோஷமாக வச்சு நான் அவரும் சந்தோஷமாக இருந்திருக்கிறேன். ஒரு காலகட்டத்தில் இவருக்கு என்ன பண்ணிட்டார், ஒரு ஐடியா வந்துருக்கு. சரின்ட்டு தவணக்கு பிள்ளைகளுக்கு பேர பிள்ளைகளுக்கெல்லாம் மீதம் போனது போக எல்லாத்துக்கும் பங்கு பிரிச்சிட்டார். கோயிலுக்கு இவ்வளவு, தான தர்மத்துக்கு இவ்வளவு, எதுவும் தண்ணி தண்ணி தனியாக பங்கு பிரிச்சிட்டாரு. பிரிச்சுட்டு மிச்சம் இருக்கிற அந்த தங்கத்தை எல்லாம் என்ன பண்ணார், ஒன்றா உருக்கி ஒரு பெரிய கட்டியாக படி மாதிரி பெரிய கட்டியாக கட்டி அந்த கட்டியில் ஏழை செட்டியார் அப்படின்னு சொல்லி எழுதி ஏழு கடலுக்கு அந்தாண்ட கொண்டு போட்டுவாங்கன்னு சொல்லி ஏழு கடலுக்கு கண்ணை கட்டி அந்த வேட தண்ணி படகுல போகிறவங்களுக்கு கண்ணு கட்டி அழிச்சிட்டு விழுந்துருக்கிறார். அழிச்சிட்டு போய் எந்த இடத்துல போகிறோம்னு தெரியாமல் இருக்குதுக்கா ஒரு ஏழு கடலுக்கு அந்தாண்ட. ஏழு கடல்னால் இப்போ தான் நம்ம இப்போ ஒரு கடலாக பிரித்து வச்சுருக்கோம்ல, அந்த மாதிரி அந்த காலத்தில் ஏழு கடல்னு பேசிக்குவாங்க. முதல் கடல், ரெண்டு, ஏழாவது கடல், அந்தாண்ட போய் போட்டுட்டு திரும்ப அழைச்சிட்டு வந்துட்டார். வந்துட்டு அவரும் இறந்து போய்த்தார், அவரும் பிள்ளையும் இறந்து போய்த்தாங்க. பேரங்காலத்தில் ரொம்ப நொடிச்சு வீத்து, ரொம்ப பஞ்சமாயித்து, அதான் மாற்றங்கள் வந்துட்டு வந்தோடனே ரொம்ப ஏழ்மை நிலைக்கு போய்த்தாங்க. ஏழ்மை நிலைக்கு போனோன்னே இருக்கிற இடம்லாம் வித்தாச்சு, ஒரே ஒரு குடிசை. அந்த பேரங்காலத்தில் இருக்க சொத்துக்கு எல்லாம் விற்று விட்டு ஏதோ ஒரு சின்னதாக ஒரு ஓட்டு வீடு மட்டும் ஒரு வீடு கட்டியிருந்துருக்கிறான் கடல் ஓரத்தில். அந்த கட்டின வீட்டுக்கு அவனால் படி கூட வாங்கி வைக்க முடியாத அளவுக்கு தாயம் அந்த அளவுக்கு போட்டு வருத்தி இருந்துருந்துருக்கு. அப்போ என்ன அப்படின்னு இருக்கிறாங்க, நம்ம ஏழை செட்டியார் இருக்கணுமோ இப்படி வித்தடான்னு எல்லாம் வர்றவங்க போகிறவங்க பூரா, என்ன நம்ம ஏழை செட்டியார் நமக்கு இவ்வளோதான் உதவி பண்ணார், எல்லாம் நல்லது பண்ணார், நல்லவங்களுக்கு தான் சோதனை வருது, கடைசியில் இப்படி வித்தார, பேரங்காலத்தில் இப்படி போய்த்த இப்படி போய்த்தேன்னு அப்படியே ரொம்ப எல்லாரும் வருத்தப்படுவாங்க. அந்த வழியாக போகும்போது என்ன பண்ணியிருந்துருக்குறாங்க, என்னையா ஏழை செட்டியார் பேரை வந்து இன்னும் அந்த படி கூட வைக்காமல் வச்சுருக்கானையா அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அந்த மீன் பிடிக்க போகிறவங்க பேசிகிட்டு இருக்காங்க. மீன் பிடிக்க போகிறவங்க என்ன பண்ணியிருந்துருக்குறாங்க, மீன் பிடிக்க போயிருந்துருக்குறாங்க. மீன் பிடிக்க போய் கொஞ்சம் தூரம் போயிருந்துருக்காங்க, வலை போட்டு கிடைக்கல, அப்படியே போய்த்தாங்க. அந்த ஏழை செட்டியார் எங்கே அந்த தங்கத்தெல்லாம் உருக்கி கல்லா தூக்கி போட்டாரோ அங்கே போய் வலையை வீசிட்டுருக்காங்க. அந்த தங்கம் வந்து மாட்டிச்சு. ரொம்ப நேரம் மீன் கிடைக்காமல் பார்த்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு ரெண்டு நாளாகி மூணு நாளாகி மீன் இல்லாமல் சோனி சோறு தண்ணி இல்லாமல் இதான் நல்லா வசமாக மாட்டிக்கிட்டான்னு கடலுக்கு இழுத்துட்டு வந்துட்டாங்க. இழுத்துட்டு வந்து பார்த்தா கல் பாசி பிடிச்சி போய் கிடக்கு. மூணு தலைமுறைக்கு முன்னாடி போட்டது பாசி பிடிச்சி போய் கிடக்கு. எடுத்துகிட்டு வச்சா ஒரு கல்லையால் அந்த மட்டும் இழுத்துட்டு வந்தோம்,
அடம் போயின்ட்டு கல்ல தூக்கி கடல்ல தூக்கி விட்டுறா அப்படின்னுக்கா. அதுல ஒருத்தனா இலையிலே ஏன்னா அதை கல்ல தூக்கி விட்டுற வந்ததுதான் ஒண்ணு இல்லை நான் இது. இந்த ஏலச்செட்டியார் பேரன் வந்து நமக்கு ரொம்ப அவரு வந்து உதவி பண்ணியிருக்கிறாரு ஆதி காலத்துல. அவருக்கு அந்த கல்ல தூக்கி கொண்டவரு தான் படியா வச்சு யூஸ் பண்ணிக்காரா அப்படின்ட்டுதான். சரி அந்த கல்ல மலு தூக்கிட்டு போய் கதை தட்டியிருக்கிறா ஹைலைட்டு. அங்கேருந்து கதை தொடர்ந்து என்னப்பா இது உதவியா? ஆமா நீ உதவி செஞ்சாதான் இப்படி வீணா வித்தியா, இன்னமும் உதவியா உனக்கு? இப்படி கேட்டு கேட்டுதான் உன் தாத்தம் பரம்பரையெல்லாம் வீணா போய் இப்படி இந்த நிலைக்கு வந்து நிற்கிறியா? திரும்ப உதவியான்னு வந்து கேட்குறா. இல்லைப்பா அது பழக்க தோசைப்பா, அது அதான் பரம்பரைன்னு சொல்லுவாங்கல்ல அந்த அந்த வழி வழியாக அந்த பரம்பரைக்கு அந்த உணர்வு இருக்கும். என்னப்பா உதவியா அப்படின்னு வந்து கேட்டது, ஏதாச்சும் உதவி செய்யணுமா அப்படின்னு. ஒன்று நீ உதவி செய்ய வேண்டாம், இந்த கல் ஒன்று தூக்கிட்டு வந்தால் ரொம்ப நாளாக நீ படி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காது, அது படிக்குது தூக்கி. சரி நீங்களே தூக்கி வச்சுட்டு போயிருக்கோம்னா அவங்களே தூக்கி வச்சுட்டு வித்தாங்க. இந்த பிள்ளைய வீட்டில எல்லாம் ரெண்டு சின்னாண்டு பிள்ளையே ஒரு ரெண்டு மூணு பிள்ளையே எல்லாம் காலையில் ஏறி இறங்குறது, காலையில் ஏறி இறங்குறது இப்படியே ரெண்டு மூணு நாளாச்சு, நாலு நாளாச்சு, அஞ்சு நாளாச்சு, படியில் உள்ள பாசிலாம் காஞ்சி கொஞ்சமாக காய ஆரம்பிச்சு காய ஆரம்பிச்சோன்னு கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தா அந்த பாசி தேய தேய அவர் உட்காந்து சேவ் பண்ணிட்டு இருந்திருக்காரு. கண்ணில் பளிச்சு பளிச்சுன்னு தெரிஞ்சிச்சுங்க. என்னடா இதை பள்ளி சின்ன படி தெரியுதுன்ட்டு கிட்டே போய் அப்படியே சுரண்டி பார்த்துருக்காரு. தங்கம் எல்லாத்தையும் சுரண்டி எல்லாத்தையும் இது பண்ணி பார்த்து என்னென்னா எல்லாம் ஊரெல்லாம் ஒரே பேராகிட்டு ஏன் ஏலச்செட்டியார் பேர் இருக்குது, தங்கம் கிடச்சிச்சான், தங்கம் கிடச்சிச்சான். அங்கே தங்கத்தை அந்த படின்னு கொண்டாந்து போட்டாங்க, அவங்களும் வாயிடுச்சு தங்கத்தை இடம் தூக்கி அந்த விட்டு கொடுத்தோம் அப்படின்னா அதெல்லாம் எங்களும் பங்குன்னு கேட்போம்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காய். எல்லாத்தையும் சுத்தமாக சுரண்டி பார்த்தா அதில் ஏலச்செட்டியார்னு அவரோட கையெழுத்து இருந்துச்சான். பார்த்து எல்லாம் ஊரே அழுகுறவளாம். ஏ அப்பா ஏழு கடலுக்கு அந்தாண்ட போட்டாலும் உழைச்ச காசு வந்துருப்பாங்களே, ஏலச்செட்டியார் பேரனுக்கு அந்த அவன் பாட்டம் போட்ட காசு அவனுக்கு வந்துருச்சு அப்படின்னு எல்லாம் கட்டிட்டு அழுதுருவலாம். உடனே என்ன பண்ணாரான், அந்த தங்கத்தை எல்லாம் ஊருக்கி பெரிய வாணிபம் பண்ணி அங்கே ஊரில் உள்ள அந்த அந்த எடுத்துகிட்டு வந்தவங்களுக்கு நிறைய வீடெல்லாம் கட்டி கொடுத்து நிறைய ஹெல்ப் பண்ணியிருந்துருக்காரு அவர் பேரம். அதாவது கிடச்சிட்டே இருந்தாலும் அவரும் சும்மா இல்லாமல் நான் முன்னுக்கு வர்றதுக்கு இவங்களும் ஒரு உதவியாக இருக்காருன்னா அந்த தூக்கிட்டு வந்து போட்டாங்கல்ல அவங்க குடும்பத்தை அவர் விடவே இல்லை, எல்லாருக்கும் நல்லா ஹெல்ப் பண்ணி அந்த ஊரையும் அந்த சந்தோஷமாக திரும்ப அவங்க தாத்தா காலத்தில் எப்படி வச்சுருந்தாரோ அதே மாதிரி இவரும் சந்தோஷமாக எல்லாரையும் வச்சு திரும்ப பழைய நிலைக்கே ஓகணுன்ட்டான். அது மாதிரி சில நல்ல விஷயங்கள் நம்ம செய்யதுக்கப்புறம் ஒரு ஏற்ற நிலை தாழ்வு நிலையெல்லாம் வரும். அப்போ நொடிச்சு போயிட்டாலும் திரும்ப நம்ம செஞ்ச அந்த நல்ல விஷயங்கள் திரும்ப ஏதோ ஒரு இடத்துல போய் தலை தூக்கி அதை திரும்ப அதோட இதை காட்டணும். நான் எங்கேயும் போகல, இங்கே தான் இருக்கிறேன் அப்படின்னு, எங்கேயும் போகல, இங்கே தான் இருக்கிறேன். அது மாதிரி உங்கள் வீட்டில எல்லாம் மரத்துலலாம் ஸ்ரீராமா ஸ்ரீ ராம ராமன்னு எழுதுங்க. அந்த மரத்துக்கு நீங்கள் ஏதோ ஒரு வகையில் செய்த புண்ணியமாக இருக்கும், நீங்களும் அடிக்கடி பார்க்குறம்போது உங்களுக்கும் அது போய் பதியும். அதனால் இந்த கதையோட அடுத்த பதிவில் வைப்போம். ஜெய் சீதாராம்.